வணக்கத்தி எல்லோரும் பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 4/1/2021 இந்த தலைப்பு இனிமையான குழந்தைகளே, பாபா கொடுக்குற உயர்ந்த கட்டளைகளை ஒவ்வொரு அடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஒரு பாபா சொல்கிறத மட்டும் கேட்டிங்கன்னா மாயாவினால் பாதிக்கப்படாமல் இருப்பீங்க. மாயாவின் தாக்குதலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரே சாதனம் என்ன? பாபா கொடுக்குற வழி ஸ்டீமத்து தான். அதனால் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க. அதை மட்டும் கேளுங்க. மற்றவங்க சொல்கிறதையும் உங்கள் மனசை சொல்கிறதையும் கேட்காதீங்க. உயர்ந்த பதவி அடைகிறதுக்கான ஆதாரம் என்ன? பாபா கொடுக்குற ஒவ்வொரு கட்டளையையும் ஒவ்வொரு அடியிலும் ஃபாலோ பண்ணுறது தான் உயர்ந்த பதவி அடைகிறதுக்கான ஆதாரமே. அப்பா கிட்டேருந்து ஒரு கட்டளை கிடைச்ச உடனே அதை ரெண்டாவது ஒரு எண்ணமே வரக்கூடாது, அப்படியே ஏற்றுக்கணும். மறுபரிசீலனையே கிடையாது, டக்குன்னு ஏற்றுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தணும். இந்த ஆன்மீக படிப்பிலேயே உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கணும். பாபாவை தவிர வேறு யாரையும் நினைக்கக்கூடாது. ஏன்னா இது மர்ஜீவா வாழ்க்கை இல்லையா? இங்கே இறந்துட்டோன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் செத்துட்டிங்கன்னா உலகமே செத்த மாதிரி தானே உங்களுக்கு. அப்போ தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். அந்த மாதிரி நிலை இருந்தால் தான், எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் சாக தானே போகிறோம். அதை இன்றைக்கே சேர்த்துட்டா இல்லை எனக்கே சாகனா ஒரு பயம், இப்போவே சேர்த்துட்டா புத்தினால் இல்லையா? ஸோ வெளி உலகத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பாபா எதை சொல்கிறாரோ அதை செய்கிறோம், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ தான் இங்கே இருக்கிறவங்க நமக்கு துரோகியாக மாறினாலும் நமக்கு வலிக்காது, இறந்து போனாலும் வலிக்காது, என்னானாலும் வலிக்காது. ஸோ அந்த நிலையில் இருக்கும்போது தான் இங்கேயும் ஆனந்தமாக இருப்போம், ஆனந்தம் நிரம்பிய உலகத்தின் மிக உயர்ந்த மகாராஜா பதவியும் அடைவோம். பாடல்: உன்னை அடைந்ததால் உலகத்தையே அடைந்தேன். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க பக்தி மார்க்கத்தில் பாடுற பாட்டு கேட்டீங்க, அதோடைய அர்த்தத்தை பாபா புரிய வைக்கிறார். நம்ம அப்பக்கிட்டேருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடையிறோம் இல்லையா? உன்னை அடைந்ததால் உலகை அடைந்தோன்றது நமக்கு தான் பொருந்தும், உலகத்தையே அடையிறோம். அந்த உலக ராஜ்யத்தை யாருமே நம்மக்கிட்ட இருந்து அபகரிக்க முடியாது. பாருங்கள், பாரதத்தின் ராஜ்யத்தை எத்தனை பேர் எடுத்திருக்கிறாங்க இல்லையா? முஸ்லீம்கள் எடுத்தாங்க, பிரிட்டிஷ் எடுத்துச்சு. ஆனால் முதல் அங்கக்கிட்ட இருந்து அபகரித்ததோ ராவணன். ஏன்னா ராவணனுடைய வழிபடி நடந்தாங்க. அதோடைய நினைவாக தான் தீயதை கேட்காதே, தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே அப்படின்னு குரங்கு படம் வச்சு பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? ஸோ அது எல்லாமே இப்போ கலியுக மனிதர்களை குறிக்கிற விஷயம். ஒரு பக்கம் ராவணனுடைய அசுர ராஜ்யம், அப்பாவை பற்றியே தெரியாத ராவண சம்பிரதாயம், இன்னொரு பக்கம் குழந்தைகளாகிய நீங்கள். உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ஞானம் தெரியாமல் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் பாபாவுடையவராக ஆகி இருக்கிறீங்க. ஸோ இது வந்து பிரம்மா பாபாவுக்கும் பொருந்தும், ஏன்னா அவருமே அதிகமாக பக்தி பண்ணி இருக்கிறார். இப்போ அவருடைய கடைசி ஜென்மத்தில் இருக்கிறார். ஆரம்பத்தில் முழு தூய்மையாக இருந்த அதே கிருஷ்ணருடைய ஆத்மா தான் கடைசி பிறவியில் பிரம்மாவாக தூய்மை இழந்து கிடக்குது. ஸோ அவரை பற்றி பாபாவுக்கு தெரியும். இப்போ சிவபாபாவை தவிர வேறு யார் சொல்வதையும் நீங்கள் கேட்கக்கூடாது. பாபா சொன்னால் செய்யணும், அவ்வளோதான். மற்றவங்க சொன்னதை கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ மற்றவங்க சொன்னதை கேட்கக்கூடாதுன்றது, மற்றவங்க சொல்கிறது அப்படியே கேட்கவும் கூடாது. மற்றவங்க இப்போ கோபப்படுத்துகிறாங்கன்னா கோபப்படக்கூடாது. ஸோ அதுவுமே அவங்க சொல்கிறத கேட்குற கணக்கு தான். பாபா அன்பாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாபா சொல்கிற மாதிரி செய்கிறேனா, பாபா சொல்கிற மாதிரி செய்கிறேன்னா இதில் தான் நீங்கள் கவனம் கொடுக்கணும். அதுக்கு தான் பாபா கூடவே வச்சுக்கணுன்றார். கூடவே வச்சுக்கிட்டால் அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, அதாவது அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. குழந்தைங்க கிட்டத்தான் நான் பேசுகிறேன். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க கிட்ட பேசுகிறேன், அவ்வளோதான். மற்றபடி நான் குழந்தைங்க கிட்ட தான் பேசுகிறேன். முக்கியமான விஷயம் நீங்கள் தூய்மையாகணும். அப்போ தான் உங்களுடைய புத்தியில் பாபா சொல்கிற ஞானம் தாரணையாகும். இல்லை காமத்தை விட்டால் தான் இந்த ஞானமே புரியும். அதனால தான் பெரிய பெரிய புத்திசாலிகளுக்கெல்லாம் இந்த ஞானம் புரிய மாட்டேங்குது. காரணம் காமம் அதை விடாததுனால. இங்கே கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஆரம்பத்தில்
ஏழு நாள் தொடர்ந்து மதுபனிலே இருக்கணும். பட்டி வேறு யாரையுமே நினைக்கக்கூடாது. வெளி உலகத்துக்கு லெட்டர் கூட எழுதக்கூடாது. உங்களோட உறவினர்கள் யாருக்கும் லெட்டர் கூட எழுதாமல் ஏழு நாள் அப்படி தனிமைப்படுத்தி வச்சுருந்தார். நீங்கள் எங்கே இருந்தாலும் முழு நாளும் பாபா நினைவுலேயே பட்டியிலேயே இருக்கணும். அப்படி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பட்டியில் இருந்து படிச்சுட்டு பிறகு நீங்கள் வெளியில் போகிறீங்க. சிலர் இந்த ஞானத்தை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, மற்றவர்களுக்கும் சொல்கிறாங்க. பிறகு மாயை வந்தோடனே மாயா கையை பிடிச்சிட்டு ஓடி போயிடுறாங்க. இதை உயர்ந்த இலக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஒவ்வொரு அடியிலும் எந்த நேரம் மாயா வரும்னே தெரியாது. ஸோ மாயாவை தூரத்துலேருந்தே அடையாளம் கண்டுபிடிச்சிடணும். ஆனால் அப்பா சொல்கிறத கேட்கறது இல்லை. இல்லை பாபா எச்சரிக்கை கொடுத்தோம், அதில் அலட்சியமாக இருக்கிறதுனால மாயக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. நீங்கள் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒன்றுத்துக்கும் உதவாத மற்றவர்கள்கிட்ட நீங்கள் ஏன் போய் சிக்கிக்கிறீங்க? இல்லை மனிதர்கள் ஒன்றுத்துக்கும் உதவாதவர்கள், அவங்க வலையில் ஏன் சிக்கிறீங்க? இந்த ஆன்மீக படிப்பிலே ஈடுபட்டு இருக்கணும். வேறு யாரையும் நினைக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் செத்துட்டீங்கன்னா உலகமே செத்த மாதிரி தானே. ஸோ செத்தா கடவுள்கிட்ட போகணுவாங்க. இப்போ நீங்கள் செத்துட்டீங்க, அப்போ பாபா மட்டும்தானே உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். ஏன்னா பாபா நினச்சா தானே பாபா கிட்டே போக முடியும். அப்போ தான் நீங்கள் உயர்ந்த பதவியும் அடைய முடியும். சாதாரண மனிதன்லேருந்து ஸ்ரீ நாராயணன் ஆகிறதுக்காக தான் முயற்சி பண்ணுறீங்க. அப்போ நாராயணன் ஆகிறதுக்கான வழியை பாபா தான் கொடுக்குறாரு. அதனால் பாபா கொடுக்குற வழியை ஒவ்வொரு அடியிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தைரியம் வேணும். என் பாபா சொல்கிறது, ஏன்னா பாபா கண்ணுக்கு தெரியாது. மனிதர்கள் கண்ணுக்கு தெரிகிறவங்கள தான் நம்புவாங்க. ஆனால் கண்ணுக்கு தெரிகிறவங்களோ அழியக்கூடியவர்கள். பாபாவோ அழிவற்றுவார். அவர் கொடுக்கும் ஞானம் அழிவற்ற ஞானம். அதுதான் சத்தியமான ஞானம். அதுதான் உண்மையான பாதுகாப்பு. அதனால் அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ஞானம் சும்மா பேசுகிறதுக்கு கிடையாது, ஃபாலோ பண்ணணும். பற்று சாதாரண விஷயம் கிடையாது. பற்றுன்ற கயிறுனால கட்டப்பட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லா கயிறையும் அறுத்து எறியணும். பற்றே இருக்கக்கூடாது. என்னுடையவர் ஒரு சிவபாபா, வேறு யாரும் கிடையாது. அப்படி இருக்கணும். நான் பாபா கிட்ட அடைக்கலம் புகுந்திருக்கிறேன். நான் யாருக்கும் காமங்கிற விஷயத்தை கொடுக்கவும் மாட்டேன், எடுக்கவும் மாட்டேன். அப்படின்னு இருக்கணும். நடக்கிறதோ ராவணனுடைய ராஜ்யம். அதனால் நீங்கள் பாபாவுடைய ஆகிட்டீங்கன்னா ராவணன் அப்படியே விட்டுற மாட்டோம். உங்களை விழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்படி சித்த வைத்தியர்கள் சொல்கிறாங்க, இந்த குறிப்பிட்ட மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா முதல்ல நோய் அதிகமாகும், பயப்படாதீங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கே பாபாவுடைய ஆகி சஞ்சீவினி மூலிகை ஆகி இந்த முரளியை எடுக்க எடுக்க என்னாகும், மாயை பயங்கரமாக வரும். ஏன்னா மாயை வெல்வதற்கான தைரியத்தை பாபா கொடுக்குறார், சக்தியை கொடுக்குறார். மாயா வந்து ரொம்ப தொல்லைப்படுத்தும். இந்த வானப்பிரஸ்த நிலையில் கூட, அதாவது வயோதிக காலத்தில் கூட பயங்கரமாக விகார எண்ணங்கள் வரும், பற்று வரும். ஸோ அதுக்கு தான் பாபா அட்வான்ஸாக முன்னாடியே சொல்கிறார், இதெல்லாம் நடக்கும், பயந்துடாதீங்க. மாயின் யுத்தம் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பலசாலி ஆக ஆக மாயையும் பலசாலியாகி உங்களோட யுத்தம் பண்ணும். உங்களை தனியாக விடாது. நாடகத்தில் இது பதிவாகி இருக்குது. பாபா குழந்தைங்களுக்கு தான் மாயையோட யுத்தம் இல்லையா? அதனால் உங்களுக்கு வந்து விகார எண்ணத்தையே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நான் மாயக்கிட்ட சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? ஸோ வெளி உலக கவர்ச்சி சிக்கிற மாதிரி உங்களுடைய உள்ளுக்குள்ளேயும் அந்த எண்ணங்கள் வந்து உங்களை சிக்க வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும், நினைவின் மூலமாக கனவின் மூலமாக. பாபா கருணை காட்டுங்க பாபா அப்படின்னு பாபா கிட்டே நிறைய பேர் லெட்டர் எழுதுறாங்க. பாபா சொல்கிறார், நான் இப்படி யாருக்கும் கருணை காட்டுறது கிடையாது. தனிப்பட்ட முறையில் நான் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி ஸ்டீமத்தை கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை நான் தனிப்பட்ட முறையில் கருணை காட்டுறதாக இருந்தால் எல்லாருமே ராஜா ஆகிடுவாங்களே. ஏன்னா அவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தானே பண்ணுவார். ஆனால் நாடகத்தில் அப்படி கிடையாது. ஸோ அதனால தான் எல்லோருக்கும் ஒரே மாதிரி ஞானத்தை கொடுக்குறாரு. அதை ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களும் வராங்க. யார் நம்ம தேவதை தர்மத்திலேருந்து மற்ற தர்மத்திற்கு சென்றார்களோ அவங்க மறுபடியும் வெளிப்பட்டு வருவாங்க. தேவதா கன்று நடைபெற்று கொண்டு இருக்கிறது.
ஸோ இந்த ஞானத்தை எடுக்கிறதுல ஸ்ரீ நாராயணன் ஆகிறதுல அதிக முயற்சி தேவைப்படும். புதியவர்கள் வராங்க அப்படின்னா முதல்ல அவங்கள அப்பாவை மட்டும் நினைக்க சொல்லுங்கள். சிவபகவான் பேசுகிறார், ஸ்ரீ கிருஷ்ணர் கடவுள் கிடையாது. அவரோ 84 பிறவி சக்கரத்தை சுற்றிட்டு வர்றவர். ஆனால் மனிதர்கள் பலவிதமான கருத்துக்களும் கட்டுக்கதைகளும் வச்சுருக்கிறாங்க. ஸோ பாபா சொல்கிறது தான் சத்தியம். இதைத்தான் உங்களோட மனதில் ஆழமாக பதிய வைக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்களும் அசுத்தமாக தான் இருந்தீங்க. ஸோ எப்படி தூய்மையாகிறதுன்ற வழியை பாபா இப்போ நமக்கு சொல்கிறார். முந்தைய கல்பத்திலையும் இதே தான் சொன்னார். என்ன சொன்னார், நிரந்தரமாக என் ஒருவனை நினைவு செய்யுங்க. உங்களை ஆத்மான உணர்ந்து தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் மறந்து உயிரோடு இறந்து போங்க, மர்ஜீவா வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கிறது. ஒரு தந்தையாகி என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. அனைவருக்கும் சத்கதி கொடுக்க வந்திருக்கிறேன். என்னை நினைவு செய்வதால் மட்டுமே நீங்கள் சத்கதி அடைய முடியும். பாரதவாசிகள் தான் மிக உயர்ந்தவர்களாக ஆகிறாங்க. அவங்களே தான் 84 பிறவிகள் எடுத்து கீழேயும் வராங்க. பாரதவாசிகள் தேவதைகளை வழிபடுறீங்க. யார் அந்த தேவதைகள் தெரியுமா? அவங்க தான் சொர்க்கத்தின் எஜமானர்கள். இப்போ எங்கே போயிட்டாங்க? அவங்க தான் 84 பிறவி எடுத்து இப்படி சாதாரண மனிதர்களாக நீங்களாகவும் நாங்களாகவும் இருக்கிறோம் அப்படின்னு புரிய வைங்க. சத்தியுகத்தில் வெறும் தேவதைகள் தான் இருந்தாங்க. தெய்வீக குணம் நிரம்பியவர்கள் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லோரும் கீழானவர்கள் ஆகிட்டாங்க. எல்லோரும் இந்த உலக மகாபாரத யுத்தத்தில் அழிந்தே ஆகணும். ஏன்னா எல்லாருமே இங்கே அழுக்காக தம பிரதானமாக இருக்கிறாங்க. நான் இந்த பிரம்மாவுடைய கடைசி பிறவியில் பிரவேசிக்கிறேன். அவர் முழுமையான பக்தராக இருந்தார். ஸ்ரீ நாராயணனை பூஜை பண்ணிட்டு இருந்தார். அவருக்குள் பிரவேசமாகி நான் அவரை நாராயணனாக மாற்றேன். ஸோ நீங்களும் அவர் எப்படி முயற்சி பண்ணுறாரோ நாராயணன் ஆகிறதுக்கு அதே மாதிரி முயற்சி பண்ணணும். தேவதைகளின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. மாலை உருவாகிட்டு இருக்குது. அதில் மாலையில் மேலே இருப்பவர் நிராகார மலராகிய சிவபாபா. பிறகு ஜோடி மணிகள், ஏன்னா இல்லற மார்க்கம். ஸோ அவங்க சிவபாபாவுக்கு பக்கத்திலே இருக்கிறாங்க. உலகத்தந்தை ஜெகத்பிதா பிரம்மாவும் ஜெகத் மாதா சரஸ்வதியும் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த விஷ்ணுபுரிக்கு முயற்சி செய்து எஜமானர்களாக மாறுறீங்க. பாரதவாசிகள் சொல்கிறாங்க, பாரதம் எங்களுடையது. நாங்கள் உலகத்தின் எஜமானர்களாக மாறிட்டு இருக்கிறோம்னு நாமளும் புரிஞ்சுக்கிறோம். நாம் ராஜ்யம் செய்யும் பொழுது வேறு எந்த தர்மத்தை சார்ந்தவர்களும் இருக்க மாட்டாங்க. இது எங்களுடைய ராஜ்யம்னு கூட அங்கே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இன்னொருத்தங்க கிடையாதே. இல்லை இது என்னுடைய தர்மம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னொரு தர்மமும் கிடையாது. இங்கே நிறையா இருக்கிறதுனால நான் இந்து நான் கிறிஸ்டின்னு சொல்கிறோம் வேறுபடுத்தி காட்டுறதுக்காக. இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சத்யுகத்தில் இருக்காது. ஆனால் தான் பாபா சொல்கிறார், குழந்தைகளே அனைத்தையும் புத்தியினால் தியாகம் பண்ணுங்கள், சந்யாசம் பண்ணுங்கள், நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். உங்கள் முன்னாடி யாராவது உட்கார்ந்து தியானம் சொல்லி கொடுக்கணும், திருஷ்டி கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் நடந்தாலும் சுத்தினாலும் எந்த காரியம் செஞ்சாலும் அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பாவை நினைக்கிறீங்க அவ்வளோதான். அதுக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கணுமா என்ன? எவ்வளோ நேரம் நினைவு செஞ்ச முழு நாள்லன்ட்டு சார்ட்டு வைங்க. ஸோ எழுந்த பிறகு, அதிகாலையில் எழுந்த பிறகு பாபா கூட எவ்வளோ நேரம் நான் பேசினேன் அப்படின்னு சார்ட்டு வைங்க. இன்றைக்கி ஃபுல்லாக அப்பா நினைவுலேயே உட்காந்துட்டு இருந்தேண்ணா. இப்படியெல்லாம் நீங்கள் செக் பண்ணி சார்ட் வச்சுக்கிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஞானம் உங்கள் புத்தியில் இருக்குது அப்படின்னா இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் நீங்கள் புரிய வைக்கணும். காம மகாசத்ருன்னு யாருடைய புத்தியிலும் இல்லை. பாபாவோட 2 வருஷம் 4 வருஷம்னு இருக்கிறாங்க. பிறகு மாயிக்கிட்ட அறை வாங்கும்போது விழுந்துடுறாங்க. பிறகு எழுதுறாங்க, பாபா என்னுடைய முகத்தை நான் கருப்பாக்கிட்டேன் அப்படின்ட்டு. உடனே பாபா பதில் எழுதுறாரு,
யார் தன்னுடைய முகத்தை கருப்பாக்கிக்கிறாங்களோ, அதாவது காமத்தில் விழுறாங்களோ, அவங்க 12 மாதத்துக்கு இங்கே வரக்கூடாது. நீங்கள் தூய்மையாக இருப்பேன் பாபா கிட்ட சத்தியம் பண்ணிங்க, பிறகும் நீங்கள் விகாரத்தில் விழுந்துட்டீங்க, அதனால் என்னிடம் வராதிங்க. இது மிக உயர்ந்த இலக்கு. பாபா அழுக்கானவர்களை தூய்மையாக்க தான் வந்திருக்கிறார். நிறைய குழந்தைங்க திருமணம் செய்தும் தூய்மையாக இருக்கிறாங்க. பெண் குழந்தைக்கு அடி விழுந்துச்சு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அடி விழுந்துச்சுன்னா, ஸோ அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தூய்மையான திருமணம், கந்தர்வ திருமணம் செய்து வைக்கப்படுது. இதுலேயும் மாயை சிலருடைய மூக்கை பிடிச்சி அவங்கள விழ வச்சிருது. காமத்தில் பெண்கள் கூட அதிகமாக தோற்று போயிடுறாங்க மாயை கிட்ட. பாபா சொல்கிறாரு, அப்படி தோற்று போகிற பெண்களை தான் சூர்பனகைன்னு சொல்லப்படுறது. ராமாயணத்தில் ராமரை மயக்கிறதுக்கு வராங்க இல்லையா சூர்பனகை, ஸோ அந்த பேரெல்லாம் இப்போத்தைய விஷயம்தான். பாபா விகார மனிதர்களை இங்கே உட்கார அனுமதிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு அடியிலும் பாபா கிட்ட ஆலோசனை பெறணும். எப்போ நீங்கள் உங்களை முழுசாக பாபா கிட்ட அர்ப்பணிக்கிறீங்களோ அப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் ட்ரஸ்டி ஆகி அப்பாவோடைய அட்வைஸ் கேளுங்க ஒவ்வொரு விஷயத்திலும் இல்லையா. அந்த குடும்பத்துக்கு நான் ட்ரஸ்டி, அது என்னுடைய குடும்பம் கிடையாது, அது பாபாவுடையது, ஜஸ்ட் நான் பார்த்துக்கிறேன் பாபா சொல்கிற வழிப்படி, அப்படி இருங்க. ஸோ உங்களுடைய சார்ட்டை பாபாட்ட காட்டும்போது தான் அவர் அதற்கேற்ப உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். ஸோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பாபா வந்து எதுவும் நீங்கள் கொடுக்குறத சாப்பிடாட்டினாலும் போக வைக்கணும் இல்லையா, அது உங்களுக்கு பாபாவோடு இருக்கிற உணர்வை ஏற்படுத்தும். மற்றபடி பாபா சாப்பிட்றது கிடையாது. நானும் மகாதானி, கொடுப்பவன் பெறுபவன் இல்லை, வல்லல் நான் அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான கனமல்பை வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். இரவு வகுப்பு 15/6/1968 கிளாஸ் இது. யார் பலகீனமான இதயம் கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எப்போ கடந்த காலத்தை மனசுக்குள்ளே ஆசைப்படுறாங்களோ அப்போ கடந்த காலத்தின் பலகீனமும் ஆசைப்படுறாங்க. அதனால தான் நாடகம்ன்ற தண்டவாளத்துக்குள்ளேயே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அதிலே உறுதியாக இருக்கணும். ஸோ பாபாவுடைய நினைவில் இருப்பதன் மூலமாகவும் இது நாடகன்ற ஞாபகம் இருப்பதன் மூலமாகவும் தான் அதிக நன்மை உங்களுக்கு இருக்குது. இது இல்லாமல் கடந்த காலத்தை நினச்சிங்கன்னா அந்த கடந்த காலம் அதே பலகீனம் இல்லையா. ஒரு கோபப்பட்டு ஒரு விஷயம் செஞ்சீங்க அல்லது உங்களுக்கு துரோகம் நடந்துச்சு, அதை நினைக்கும் போது மீண்டும் மீண்டும் கோபம் வருது, மீண்டும் மீண்டும் அந்த பலகீனத்தை வளர்க்குறீங்க. ஸோ அதுக்கு தான் நாடகம் முற்றுப்புள்ளி வச்சு டக்குன்னு வெளில வந்துடணும். இந்த இப்படி நினைவு பண்ணுவதன் மூலமாக, முற்றுப்புள்ளி வைப்பதன் மூலமாக உங்களுடைய ஆயுளும் அதிகரிக்குது. இந்த பிறவிலும் சரி, ஒட்டுமொத்தமாக ஆத்மாவுடைய ஆயுளும் அதிகரிக்குது. குழந்தைங்க இந்த நாடகத்தை புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எந்த எண்ணமும் இருக்காது. நாடகத்தில் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க, பிறகு இந்த பாகம் முடிஞ்சிடும். ஸோ நம்மளுடைய பாகம், ஞானத்தை எடுக்கிற பாகமும் முடிஞ்சிடும், நமக்கு ஞானத்தை கொடுக்குற அப்பாவுடைய பாகமும் முடிஞ்சிடும். ஸோ அப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆகிடும். அப்படின்னா தம்பாபா கிட்டே இருக்கிற அத்தனை ஞானமும் நம்ம எடுத்துடுவோம். ஸோ ரெண்டு பேருடைய பாகமும் முடிஞ்சிடும். நம்முடைய பாகம் புது உலகத்தில் இருக்கிறோம், பாபாவுடைய பாகம் பரந்தாமத்தில் இருக்கும். ஏன்னா பாபா சொர்க்கத்துக்கு வர மாட்டார் இல்லையா. ஸோ நாடகத்துடைய இந்த ரீல், நம்மளுடைய பாகத்தின் ரீல் வந்து பதிவாகி இருக்குது. ஸோ நம்முடைய அடுத்த பாகம் இப்போ செய்த முயற்சியின் பலனை அனுபவிக்கிற பாகம் சத்தியுகத்தில். பாபாவுடைய பாகம் அமைதியாக போய் பரந்தாமத்தில் உட்காந்துருவார், நம்மளை உருவாக்கிட்டு அவர் போயிடுறார், அவ்வளோதான். ஸோ பாபா இந்த ஞானத்தை கொடுப்பதும் இந்த ஞானத்தை நாம் எடுப்பதும் இந்த நாடகத்தில் பதிவாகி இருக்குது. இப்போ இந்த நாடகம் முடியுது, பிறகு நாம் நம்ம ராஜ்யத்தில் சத்தியுக ராஜ்யத்தில் போய் ஆட்சி செய்வோம். பிறகு இல்லையா இந்த பாகம் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற பாகம் மாறிடும், ஞானம் முடிஞ்சிடும்,
நாம் இந்த ஞானத்தின் பலனை அடைவோம். ஸ்ரீநாராயணனா ஆவோம். ஸோ இந்த பாகம் முடிஞ்ச பிறகும் எந்த வித்தியாசமும் இருக்காது, ஏன்னா பாபாவுக்கு சமமாக ஞானம் நிறைந்தவராக நம்ம ஆகிடுவோம். ஸோ அடுத்தது கொடுக்குற எடுக்கிற அந்த பாகம், பாபா கொடுக்கறதோ குழந்தைங்க எடுக்கிற பாகமோ இருக்காது. பிரம்மா பாபா கூட முழு ஞானத்தை எடுக்கிறார். ஸோ கடைசியில் கொடுப்பதற்கு பாபா கிட்ட எதுவும் இருக்காது. ஸோ பெறுவதற்கு உங்கள் கிட்டேயும் ஒன்றும் இருக்காது, ரெண்டு பேரும் சமம் ஆகிடும். ஸோ இந்த ஞானக்கடலை சிந்தனை செய்கிறதுக்கு புத்தி வேணும். நினைவு யாத்திரைக்கு விசேஷமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா உட்காந்து உங்களுக்கு புரிய வைக்கிறார். இதை புரிய வைக்கும்போது பெருசாகுது, விஸ்தாரமாக வருது. ஆனால் உங்கள் புத்தியில் இருக்கும்போது இது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. பாபாவுடைய ரூபம் என்ன உங்களுக்கு தெரியும், ஆனால் இதை புரிய வைக்கும்போது அது விஸ்தாரப்படுது. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ பெரிய லிங்கம் உருவாக்குறாங்க பாருங்கள், ஆனால் உண்மையிலே ஆத்மாவோ ரொம்ப ரொம்ப சின்ன புள்ளி. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இது. ஸோ எப்போ நீங்கள் இறுதி அடைவீங்க? இது வந்து முடிவற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த பாகமும் ஆத்மாவில் பதிவாக இருக்குது அப்படின்னு பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறார். ஸோ 5000 வருஷத்து பாகம் கண்ணுக்கே தெரியாத அந்த நுட்பமான ஒளி புள்ளியில் இருக்குதுன்றது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். நீங்கள் இறுதியை அடையவே முடியாது. உலக சக்கரத்தின் இறுதியை அடையலாம், ஆனால் நடிப்பே முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. அது மீண்டும் மீண்டும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கு முடிவே கிடையாது. படைப்பவரை பற்றியும் சிருஷ்டியின் முதலீடை கடை பற்றியும் உங்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த ஞானம் பாபா கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஏன்னா பாபா தான் ஞானக்கடல், ஞானம் நிரம்பியவர். எப்போ நாமளும் இந்த ஞானத்தினால் நிரம்பியவர் ஆகிறோமோ பிறகு அடைவதற்கு அதுக்கு மேலே எதுவும் இருக்காது. பாபா பிரம்மாவுக்குள்ள பிரவேசமாகி நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறார். அவரும் ஒரு சின்ன புள்ளி தான். ஆத்மாவுடைய காட்சியோ அல்லது பரமாத்மாவுடைய காட்சியோ கிடைக்கிறதுனால அந்த சந்தோஷம் கிடையாது. இந்த ஞானத்தை எடுப்பதனாலையும் அவரை நினைப்பதனாலையும் தான் நமக்கு சந்தோஷம். ஸோ அப்பாவை நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்மளுடைய பாவங்கள் அழியும். பாபா சொல்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிற ஞானம் முடிஞ்சிடும், அதேமாதிரி உங்களுக்கும் உலக இறுதியில் முடிஞ்சிடும். அந்த ஞானம் மறந்துடும் அதோட, ஆனால் இதோடைய பலனை அனுபவிப்போம், ஏன்னா குணங்களாக மாறி இருக்கும். இந்த ஞானத்தை எடுத்து மிக உயர்ந்தவர்களாக ஆகிறீங்க. ஸோ ஞானத்தை எடுப்பதனால அனைத்தையும் எடுத்துக்கிறீங்க, ஒட்டுமொத்த உலக ராஜ்யத்தையும் எடுக்கிறீங்க. இருந்தாலும் பாபாவுக்கு சமம் ஆகிட்டதுனால நீங்கள் பாபா ஆகிட முடியாது. அப்பா அப்பா தான், ஆத்மக்களாகி நீங்கள் ஆத்மக்கள் தான், நீங்கள் அப்பா ஆகிட முடியாது. ஸோ பாபா ஞானத்தை கொடுக்குறார். இந்த ஸோ அவர்கிட்ட அந்த ஞானத்தை ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டார். இனி உங்களுடைய பதவி, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஞானக்கடலை சிந்தனை பண்ணுறீங்க, இந்த ஞானத்தின் ஆழத்துக்கு போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. எல்லோருமே இப்போ பரந்தாமன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஸோ உடலை விட்டுட்டு வெறும் ஆத்மா தான் போகும், ஒட்டுமொத்த உலகமும் முடிஞ்சிடும். அதுக்கு பயமற்றவராக இருக்கணும் இல்லையா? பயமற்றவராக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். என்ன முயற்சி? தேகம்ன்ற உணர்வு இருந்தால் தான் பயம் இருக்கும். அதுக்கு தான் தேகன்றதை மறந்துடுங்க மறந்துடுங்கன்றார். இல்லாட்டினா கடைசி காட்சியெல்லாம் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு மோசமாக இருக்கும். ஆனால் 5 விகாரமும் தலைவிரித்தாடும், பயங்கரமான துரோகம் அது இதுன்னு நடக்கும். ஆத்மா எனக்கு உடலே கிடையாது, மேலேருந்து வந்திருக்கிறேன், சக்தி கொடுக்க, இவ்வளோ தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். இங்கே எல்லைக்குட்பட்ட விஷயம் நடந்தது எதுவுமே உங்கள் புத்தியில் போயிடக்கூடாது. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்க, தேக உணர்வு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிலை அடையணும் நீங்கள். பாபா தனக்கு சமமாக உங்களை மாற்றுற, நீங்களும் உங்களுக்கு சமமாக மற்றவங்களை மாற்றுறீங்க. ஸோ இறுதியில் ஒரு பாபாவுடைய நினைவு மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி முயற்சி பண்ணணும். கொஞ்சம் டைம் இருக்குது, அதை பயன்படுத்தி முயற்சி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்குள்ளே இதை ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிஹர்ஸ் பண்ணுன்றார்.
ஒரு பாபாவுடைய நினைவை தவிர எதுவும் இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஒருவேளை இதை நீங்கள் பயிற்சி பண்ணலை அவ்வளோதான். ஸோ இப்போவே அலட்சியப்படுத்தாமல் பயிற்சி பண்ணணும். அலட்சியப்படுத்திட்டீங்க கடைசியில் பயத்தில் உறைஞ்சி போயிடுவீங்க, உங்களுடைய கால்கள் நடுங்க ஆரம்பிக்கும், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஏன்னா இது தம பிரதான உடல், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஈஸி இல்லையா? ஸோ நம்ம ஏற்கனவே பேனிக் அட்டாக் பற்றி நான் செத்து போயிடுவேண்ணா அப்படின்னு ஜென்ரல் வீடியோவில் போட்டிருக்கிறோம். ஸோ உங்களோட உடம்பே கொண்டுக்கிட்டே இருக்கும், ஒரு சில பயம் அதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா. ஸோ அந்த சம்பவம் முடிந்த பிறகும் உங்களுக்குள்ள அப்போ நடக்கிற மாதிரி நெஞ்சு வலிக்கிறது, சுவாசிக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதுக்கு தான் இப்போவே வெளி உலகத்தை பார்க்காதீங்க, எதுவும் எனக்கு சொந்தம் கிடையாது அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு நிராகாரராக மாறிட்டே இருக்கிறீங்களோ, அதாவது உடலற்ற வர உடல் உணர்வுலேருந்து விலகிட்டே இருக்கிறீங்களோ, பாபா நினைவு பாபா ஒருவரின் நினைவில் மட்டும் மூழ்கி இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பாபாவுக்கு நெருக்கத்தில் வந்துடுவீங்க. யார் யோகத்தில் இருக்கிறாங்களோ அவங்களால தான் பயமற்றவர்களாக இருக்க முடியும். இந்த யோகத்தின் மூலமாக நீங்கள் சக்தி அடைகிறீங்க, ஞானத்தின் மூலமாக செல்வம் அடைகிறீங்க. குழந்தைங்களுக்கு சக்தி வேணும். சக்தி வேணும் அப்படின்னா ஒரு அப்பாவை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் சக்தி வரும். ஏன்னா உலகம் அழியிறது கன்ஃபார்ம், அதை பார்க்க முடியாமல் துடிக்க போகிறது கன்ஃபார்ம். ஸோ அதிலிருந்து தப்பிக்கணும்னா பாபா நினைவு, பாபாவை மட்டும் பார்த்துட்டு இருக்கணும். இல்லை நமக்கே ஒரு ஒரு அந்த ராட்சச ராட்டினத்துலலாம் சுற்றணும், அப்படியே கண்ணு மூடிக்கும் பயந்துட்டு. ஸோ அப்போ சுற்றி இருக்கிறத பார்க்கலன்னா தான் உங்களுக்கு அந்த பயம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு இப்போவே சுற்றி இருக்கிறத பார்க்காதீங்கன்றார். அப்பா மட்டும் நினைவு பண்ணிகிட்டு இருங்க. பாபா அழிவற்ற சர்ஜன், அவர் எப்போவுமே நோயாளி ஆகிறது கிடையாது, நாம தான் நோயாளி ஆகிடுறோம் கழிவு வேறதில. பாபா சொல்கிற இந்த அழிவற்ற மருந்தை உங்களுக்காக எடுத்துக்கோங்க. என்ன அந்த மருந்து? ஞானம் மற்றும் நினைவு. ஸோ சஞ்சீவினி மாளிகை பாபா கொடுக்கிறார். இதன் மூலம் யாரும் ஒரு பொழுதும் நோய் வாய்ப்படுவதே கிடையாது. அந்த மாதிரி மூலிகை இந்த ஞானம் மற்றும் யோகம் பாபா நினைக்கிறது. ஸோ அதனால் தொடர்ந்து பதித்த பாவனர் தந்தையை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்கள் தூய்மையாயிடுவீங்க. தேவதைகள் எப்பொழுதுமே நோயிலிருந்து விடுபட்டு தூய்மையாகவே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆகணும்னா தூய்மையாக இருக்கணும், அப்பாவை நினைவு பண்ணி தூய்மையாகணும். ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் நம்ம அப்பா கிட்ட அந்த ஆஸ்தி அடைகிறோம் அப்படின்ற நம்பிக்கை வந்திருக்குது. பாபா இப்போ எப்படி வந்திருக்கிறாரோ அதேமாதிரி பல தடவை வந்திருக்கிற. ஸோ பாபா என்னெல்லாம் நமக்கு போதிக்கிறாரோ அதை தான் ராஜயோக ஞானம். ஏன்னா பாபா வாயை திறந்தாலே இந்த ராஜயோக ஞானம் தான் வரும். கீதையோ பக்தி மார்க்கத்தை சார்ந்தது. பாபா ஞான மார்க்கத்தின் வழியை நமக்கு கொடுக்குறார். ஸோ கீழ் மட்டத்திலேருந்து நம்மளை உயர்த்துறார் பாபா. யாருக்கு பாபா மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குதோ அவங்க தான் வெற்றி மாலையில் மணி ஆகிறாங்க. நாம் பக்தி செஞ்சு செஞ்சு கீழே வந்திருக்கிறோம். பாபா வந்து நம்மளை உண்மையான வருமானம் சம்பாதிக்க வைக்கிறார், பெரிய பணக்காரனாக்கிறார். மற்றபடி பரலோகிக்க தந்தை மாதிரி எந்த உலகியல் தந்தையாலையும் உங்களால் வருமானம் சம்பாதிக்க வைக்க முடியாது. நல்லது. குழந்தைங்களுக்கு இரவு வணக்கம் மற்றும் நமஸ்தே. நம்மளும் பாபாவுக்கு இரவு வணக்கம் மற்றும் நமஸ்தே சொல்கிறோம். தாரணக்க நமக்கேஸ்வரம். மாயை ரொம்ப பலசாலியாகி உங்கள் முன்னாடி வரும், அதை கண்டு பயப்படாதீங்க. மாயை வென்றவராகுங்க. ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மீது நீங்களே கருணை காட்டுங்க. அப்பா கிட்ட உண்மையான சார்ட்டை காட்டணும். ட்ரஸ்டியாக இருங்க. இல்லையா நான் பொறுப்பு அவ்வளோதான், நிமித்தமாக இருக்கிறேன். மற்றபடி இது பாபாவுடைய இது. நடந்தாலும் சுத்தினாலும் ஒரு பாபா நினைவில் இருக்கிற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. பரதானம் உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருப்பதன் மூலமாக உங்களுடைய ஒலி கிரீடத்தை உங்களுடைய பக்தர்களுக்கு காட்சியாக காட்டக்கூடிய அவர்களுடைய இஷ்ட தெய்வம் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், நீங்கள் எப்போ பாபாவுடைய குழந்தை ஆகி நான் தூய்மையாக இருப்பேன் பாபான்னு சத்தியம் பண்ணுறீங்களோ அதற்கு பலனாக பாபா உங்களுக்கு தூய்மைன்ற ஒலி கிரீடத்தை கொடுக்குற. இதுக்கு முன்னாடி வைர வைடூரியம் பதிக்கப்பட்ட
அந்த சத்யுக கிரீடம் ஒன்றுமே கிடையாது ஒளி கிரீடத்துக்கு முன்னாடி. ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணம் சொல் செயலில் தூய்மையை தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, ஒவ்வொரு எண்ணமும் தூய்மையாக, பேசுகிறதும் தூய்மையான வார்த்தையாக, செயலையும் அந்த தூய்மை வெளிப்படுதோ, அந்தளவுக்கு உங்களுடைய ஒளிகிரீடம் தூய்மையாக மாறிக்கிட்டே இருக்கும், தெளிவாக மாறிக்கிட்டே இருக்கும். பிறகு உங்களுடைய பக்தர்களுக்கு அவங்களுடைய இஷ்ட தெய்வமாக நீங்கள் காட்சி கொடுப்பீங்க. ஸோ அதுக்கு நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக தூய்மையில் கவனம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு பாபா நினைவில் மூழ்கி இருக்கணும் ஸ்லோகன். அடுத்தது அழுக்கான விஷயம் எதையுமே நமக்குள்ளே விடக்கூடாது ஸ்லோகன். எப்போவுமே பாப்தாதாவுடைய குடை நிழலுக்குள்ளே இருக்கிறீங்க, அதாவது பாபா நினைவிலே மூழ்கி இருக்கிறீங்க அப்படின்னா, தடைகளை வென்றவர் ஆவிங்க, தடைகளை அழிக்கும், விக்ன விநாசக்க ஆயிடுவீங்க. ஓம் ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷ் குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.